கிறிஸ்துவில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இயேசையாவின் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 60:20 இப்படி சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி, ஒளியாகிய தேவனை நாம் பார்க்கும்போது அவருக்குள்ள இருக்கிறதான வெளிச்சம் நம்மையும் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய முகங்கள் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர் நமக்கு வெளிச்சமாக, அவர் நமக்கு ஒளியாக இருக்கிறபடினால அவருக்குள்ள இருக்கிற சுபாவம், அவருக்குள்ள இருக்கிற குணங்கள் எப்போதும் நம்மை வந்தடையும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதுமில்லை. ஒருவேளை இருளான பாதையிலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளுக்கு நடுவே வெளிச்சத்தை காணாதபடிக்கு இருளிலே அடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், நித்திய வெளிச்சமாயிருக்கிறதான தேவனை நோக்கி பாருங்கள். அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையை உயிரடை செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருளான காரியங்கள் வராது. ஏனென்றால் நீங்கள் தேவனையே நோக்கி பார்க்கிறீர்கள். அவருக்குள்ளே இருக்கிறதான வெளிச்சம், அவருக்குள்ளே இருக்கிறதான குணங்கள், அவருக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் உங்களையும் வந்தடையும் போது இனி உங்களுடைய வாழ்க்கையில் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி உங்களுடைய வாழ்க்கையில் துக்கம் இல்லை, கலக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. ஏனென்று சொன்னால் வெளிச்சமாகிய தேவனை நாம் பார்க்கிறோம். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.